தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மாலை 6 மணி ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 மார்ச் 30 வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்று நாம் எதிர்பார்த்தது போலவே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில், குறிப்பாக பொள்ளாச்சி சுற்றுவட்டாரம் கோயம்புத்தூர் வடக்கு நல்ல மழை பொழிந்து வருகிறது. பொள்ளாச்சி நெகமம் இடைப்பட்ட பகுதியில் உருவான மழை, பொள்ளாச்சி நகரம் மற்றும் பொள்ளாச்சி மேற்கு தெற்கு பகுதி கனமழை பொழிவை இடி மின்னலுடன் கொடுத்து வருகிறது. இந்த மழை பொழிவு வால்பாறை மற்றும் கேரள எல்லையோர பகுதிகள் மற்றும் கொழிஞ்சாமாறை, கொள்ளங்கோடு மற்றும் அப்படியே கேரள பகுதிகளுக்குள்ளும் மழை பொழிவை கொடுத்து, பிறகு படிப்படியாக பொள்ளாச்சி தெற்கு மழைப்பொழிவு மறையூர் மற்றும் மூணாறு பகுதிகளுக்கும் கொடுக்கும். ஏற்கனவே தேனி மாவட்டத்தின் தென்மேற்கு பகுதியில், அதாவது முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உருவாகக்கூடிய மழையும் தென்காசி மாவட்டத்தில் நுழைந்து மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. கேரள பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அதே போல் சேலம் மாவட்ட தலைநகர் பகுதிக்கும் சற்று மேற்கு புறம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. மேலும் ஆந்திர மாநிலத்தை ஒட்டிய குப்பத்தை ஒட்டிய குப்பத்தில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அது ஆங்காங்கே பரவி திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் கொடுக்க முன்னேறி வரலாம். ஆனால் இன்றைய மழைப்பொழிவு கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் இருக்கும். இப்பொழுது தொடங்கியிருக்கக்கூடிய மழை கோயம்புத்தூர் வடக்கிலையும் பெய்து கொண்டிருக்கிறது. மேட்டுப்பாளையம், காரமடை இந்த பகுதிகளிலையும் பெய்து கொண்டிருக்க வேண்டும். பெய்யாவிட்டாலும் தொடங்கி பொழியும். கருமத்தம்பட்டி போன்ற பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு சாதகம் தெரிகிறது. அதே போல் நீலகிரி மாவட்ட கர்நாடக எல்லையோரத்திற்கும் சரி, நீலகிரி மாவட்ட கேரள எல்லையோரத்திற்கும் மழை வாய்ப்பு உண்டு இன்றைய இரவு. அதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதி ஒட்டுமொத்தம், நீலகிரி மாவட்ட எல்லை தொடங்கி சேலம் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும், அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. இன்றைக்கும் நாளைக்கும் கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை இருக்கும். ஏப்ரல் 1, 2, 3, 4 தேதிகளில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். வங்கக்கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கு மட்டும் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதியில் மழை இருக்கும். கடல் ஓர பகுதிக்கு ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு, ஓரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவை ஏப்ரல் முதல் வாரத்தில் கொடுக்கும். ஆனால் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி தொடங்கி கேரள கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் உள்ள தமிழ்நாட்டின் பிற பகுதிகள், அனைத்து பகுதிகளுக்குமே வரக்கூடிய ஏப்ரல் 1, 2, 3, 4 தேதிகளில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் கேரள கர்நாடக எல்லையோரம் மட்டுமே. இன்றைக்கு பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்னும் கூடுதல் பரப்பில் இரவு நள்ளிரவு வரை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு 10-11 மணி வரைக்கும் கேரள எல்லையோர பகுதிகளில், தற்பொழுது ஒதுங்கியிருக்கூடிய பகுதிகளில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டு ஒதுங்கியிருக்கக்கூடிய பகுதியில் நாளை பொழியவும் வாய்ப்பு இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும், நீலகிரி மாவட்டத்திற்கும், தேனி மாவட்டத்திற்கும், தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும் கூடுதல் வாய்ப்பு இன்றைக்கு. கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தை விட 2ஆம் வாரத்தில் கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது. 2ஆம் வாரத்தை விட 3ஆம் 4ஆம் வாரம் மழைப்பொழிவு நல்ல. 4ஆம் வாரம் கண்டிப்பாக வங்கக்கடலில் நிகழ்வு உருவாக சாதகம். நெருங்கி வந்தால் நிகழ்வால் மழை, நெருங்கி வராவிட்டால் வெப்பச்சலன இடிமழை. ஏப்ரலில் வெப்பச்சலன இடிமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது. சராசரிக்கு கூடுதல் வெப்பமும் இருக்கிறது, சராசரிக்கு கூடுதல் புழுக்கமும் இருக்கிறது. ஏப்ரல் விட மே மாதம் அதை விட நல்ல மழைப்பொழிவு, அதிக வெயில். ஆக மழையும் அதிகம், வெயிலும் அதிகம் இருக்கிறது என்பதில் மாற்றம் இல்லை. ஆனால் மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும். இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் குறைவான பரப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் இருந்தாலும் 1ஆம் தேதியிலிருந்து பிற மாவட்டங்களுக்கும் கிடைக்கப்பெறும் என்பதில் மகிழ்ச்சியான தகவலாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆனால் எந்த நாட்களில் உங்களுக்கு பெய்யும் என்பதை உறுதியாக கூற முடியாது. ஆனால் அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி, அதாவது ஒரு ஊரில்
ஒரு பகுதியில் பெய்யும் இன்னொரு பகுதியில் பெய்யாது அப்படிதான். ஆனால் பெய்யும் பகுதியில் வலுத்த பலத்த மழையாக இருக்கும் அப்படித்தான் இருக்கும். ஆகவே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும், நமக்கும் பெய்யும் உங்களுக்கும் பெய்யும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். ஆனால் எந்த நாளில் பெய்யும் என்பதை உறுதியாக நம்ப வேண்டாம். ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும், நமக்கும் பெய்யலாம் என்ற மனநிலையுடன் இருந்தால் ஒரு நாள் பெய்யும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். வானிலை கூட இணைந்தே இருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.